வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த லெக்சரில் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு என்னென்னு பார்ப்போம். சாம்பிளிங் வந்து லாஸ்ட் 6 லெக்சர்ஸில் பார்த்தோம். இது வந்து நம்மளோட 7வது லெக்சர். நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னா என்னென்னு பார்ப்போம். சிம்பிளாக நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ரியல் ஆக்சிஸ் எடுத்துக்குவோம். ஸோ ரியல் ஆக்சிஸில் வந்து இந்த இது வந்து 0, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இது சிம்பிளாக ஒரு ரியல் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து ஒரு ரியல் ஆக்சிஸ். இங்கே வந்து இது வந்து ஒரு யூனிட். ஸோ இது வந்து 2 யூனிட், இது வந்து 3 யூனிட் அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சுருக்குறோம் ரியல் ஆக்சிஸை. ஸோ இந்த ஒரு யூனிட்டு நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்கிறோம். 2 யூனிட் இருந்துச்சுன்னா அதை வந்து 2 சொல்கிறோம். 3 யூனிட் இருந்தால் 3. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, இந்த ஒரு யூனிட்டை நான் வந்து இந்த 1 வந்து 1 வித் அன் ஆங்கிள் 0 அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2 வித் ஆங்கிள் 0 அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இட் சப்போஸ் இந்த ஒரு யூனிட்டை நம்ம இப்படி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த சைடு கொண்டு வரோம். இப்போ இந்த சைடு வந்துட்டு, ஓகே. ஸோ ரொட்டேட் பண்ணி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் 1 இங்கே 0 டிகிரியாக இருந்தது, இங்கே வந்து இப்போ 180 டிகிரி ஆயிட்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சைடு வந்து பாசிட்டிவ், இந்த சைடு வந்து நெகட்டிவ். அப்படின்னா இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா -1 அப்படிதானே. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரியல் ஆக்சிஸ் இங்கே வந்து 0. ஸோ 1 யூனிட் எடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ 1 யூனிட் இங்கே எடுத்துருக்குறேன். இதை தான் நம்ம 1 சொல்கிறோம். இந்த 1 யூனிட்டை நான் வந்து 180 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்தால் அதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா -1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 1 வந்து 10 டிகிரின்னு சொன்னால், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 வந்து 180 டிகிரின்னு சொல்கிறோம். ஓகே, சப்போஸ் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதில் நான் வந்து 90 டிகிரி தான் ரொட்டேட் பண்ணுறேன். இங்கோட ஸ்டாப். ஓகேவா? இதை இப்படி சுற்றி இங்கே வந்து நிற்கிது. இப்போ நான் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா, 1 வித் 90 டிகிரி. ஓகே, ஸோ இதை 1 வித் 0 டிகிரியை 1 ரெப்ரசன்ட் பண்ணுறோம், 1 வித் 180 டிகிரியை -1 ரெப்ரசன்ட் பண்ணுறோம், 1 வித் 90 டிகிரியை ஜேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 90 டிகிரி இந்த சைடுங்க, இதை வந்து இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதை தான் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரியல், இது இமேஜினரி. ஆஸ் அ டோட்டல் இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஆஸ் அ டோட்டல் இது வந்து காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, e^j θ, அதுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். m = a + jb. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ரியல் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே இமேஜினரி ஆக்சிஸ். இமேஜினரி ஆக்சிஸ் வந்து ஜே. ஸோ ரியல் ஆக்சிஸ் வந்து இது தான் ரியல், இது வந்து ரியல், இது வந்து இமேஜினரி, அப்படி தானே. ஸோ ரியலில் ஏ டைம்ஸும் இமேஜினரி ஆக்சிஸில் பி டைம்ஸும் எடுத்து இந்த ரெண்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து எம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ e^j θ அப்படின்னு நான் எடுக்கிறேன்.
e power j theta na namukku theriyum enadhu cos theta plus j times sin theta idhu nama ellarku therinjadhu dhaan so enna na inga idhu vandu real okay real axis la cos theta time um j sin theta imaginary axis la sin theta time um idhu vandu irukku adhu dhaan meaning appadi dhaan So, a plus jb is cos theta plus j sin theta. So, real plus imaginary. Fine. Now, this is theta padal, e power j omega t represent. Pandra. Okay, va? So theta is equal to omega t. Where on the cos omega t plus j sin omega t. Okay, va? இப்போ இத இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பாப்போம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து ரியல் ஆக்சிஸ் இன்னொன்னு வந்து இமேஜினரி ஆக்சிஸ் ஓகேவா இன்னொன்னு வந்து இமேஜினரி ஆக்சிஸ் டன் ஃபைன் சோ இது வந்து ரியல் இது வந்து இமேஜினரி சோ இந்த பிளேன் தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இந்த ரெண்டு சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் So real level, real level na cos omega t times. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா cos omega t times. Okay. அதே மாதிரி இமேஜினரியில் எவ்வளோ இதுதான் j. இங்கே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா sin omega t times. Okay. So இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இதை தான் நம்ம வந்து e power j omega t அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து எவ்வளோ ஒமேகா டி டைம்ஸ் ரொட்டேட் ஆகிருக்கு ஸோ இதை தான் வந்து e power j omega tன்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ இந்த இதில் வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன் அதே இது நான் கிளாக் வைஸில் இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளாக் வைஸில் இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன ஆகும் நம்மளுக்கு இங்கே ஒரு இ பவர் ஜே ஒமேகா டி கிடைக்குது ஆனால் என்னாச்சு இது வந்து பாசிட்டிவ் இப்படி வந்து போகுது இது ஆப்போசிட்டில் சுற்றுறதுனால இதை வந்து மைனஸ் மைனஸ் ஒமேகா டி டைம்ஸ் ஓகேவா ஸோ இதை வந்து இ பவர் மைனஸ் ஜே ஒமேகாட்டின்னு சொல்கிறேன் ஓகே ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறத ஒமேகாட்டியும் கிளாக் வைஸில் அதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றுறதுனால இதை மைனஸ் ஒமேகாட்டின்னு சொல்கிறேன் ஃபைன் இப்போ சப்போஸ் நான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் சப்போஸ் இந்த ரெண்டு வெக்டருக்கு நான் ரிசல்டன்ட் வெக்டர் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த வெக்டரை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு போய் இந்த சைடில் இப்படி வரைஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க இப்படி ஷிஃப்ட் பண்ணி இந்த சைடு வரைஞ்சிட்டு ஆக்சுவலாக இதை அப்படியே இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயாச்சு ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த ரிசல்டன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸோ ரிசல்டன்ட் பார்ப்போம் ரிசல்டன்ட் வந்து எவ்வளோ வரும்னா இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ இது வந்து காஸ் தீட்டா இப்போ இது எவ்வளோ இது அனதர் காஸ் தீட்டா பிகாஸ் இந்த இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே எவ்வளோ இருக்குது அது வந்து காஸ் தீட்டா இது அப்படியே இங்கே கொண்டு போயிருக்கிறோம் ஸோ இது வந்து இன்னொரு காஸ் தீட்டா ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டர் இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டர் அது ஈக்குவல் டு டூ டைம்ஸ் காஸ் ஒமேகா டி ஸோ அது என்னது ரெண்டு வெக்டர் இந்த வெக்டரிக்கும் இந்த வெக்டரையும் நம்ம ஆட் பண்ணி ரிசல்டன்ட் வெக்டர் எவ்வளோன்னா டூ காஸ் ஒமேகா டி அது என்னது அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணதுனால கிடச்சிருக்கு அப்படி தானே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருக்கு ஃபைன் ஸோ இதை தான் அப்போனா காஸ் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு
1 by 2 times e power j omega t plus e power minus j omega t. Okay, onnu paarenga inga cos frequency omega ana அதுக்கு இன்க்ளூட் ஆயிருக்குது. இங்கே ஒரு ஒமேகாவும் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஒமேகாவும் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் அதை வந்து ஃப்ரீக்வன்சி ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுருக்கேன். ஃப்ரீக்வன்சி டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணால் இது ஜீரோ. ஸோ காஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஓகேவா? காஸ் ஒமேகா டியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இங்கே வந்து ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஏன்னா இ பவர் ஜே ஒமேகான்னு ஒன்று இருக்குது, மைனஸ் ஒமேகான்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே? ஸோ ரெண்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகான்னு ஒன்று இங்கே இருக்குது, அதே மாதிரி மைனஸ் ஒமேகான்னு ஒன்று இருக்குது. இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, ஆம்ப்ளிடியூட் வந்து 1/2. இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அதுவும் 1/2, ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம இப்படி ரிப்ரசன்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் காஸ் ஒமேகா டி சிக்னலை எடுத்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன் எக்ஸாக்டாக அந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். அது என்ன சொல்லுன்னா, காஸ் சிக்னலில் ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஒன்று ஒமேகா, ஒன்று மைனஸ் ஒமேகா. ஸோ பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கன்சிடர் பண்ணவும் இல்லை, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம கன்சிடர் பண்ணணும், ஓகேவா? அனதர் திங், சைன் டீட்டா எடுப்போம். அப்படின்னா சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா டி என்னது? இ பவர் ஜே ஒமேகா டி மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிவைடட் பை 2 டைம்ஸ் ஜே. இதை நீங்கள் மேலே உள்ளது மாதிரியே வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கிடுங்க, ஓகே? இங்கே ஒரு இது, இது இ பவர் ஜே ஒமேகா டி. நான் இங்கே வரைஞ்சது என்னது அப்படின்னா, இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஜே. அப்படின்னா வெக்டருக்கு ஆப்போசிட்டில் போங்க, வெக்டருக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இந்த சைடு எடுங்க. இப்போ இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுக்கு ரிசல்ட் என்ன? இதை அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போங்க. இந்த வெக்டர் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அப்படியே ஒன்று வரும், ஓகே? ஸோ இப்போ நீங்கள் ரிசல்டன்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு ரிசல்டன்ட். ஸோ இவ்வளோ இது என்னது? ஜே சைன் ஒமேகா டி. அப்படின்னா இதுவும் அனதர் ஜே சைன் ஒமேகா டி. ஸோ என்ன ஆகுனா, இ பவர் ஜே ஒமேகா டி மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஜே டைம்ஸ் சைன் ஒமேகா டி அப்படின்னு வரும், ஓகே? ஸோ இதை நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கிடுங்க. கான்செப்ட் சேம் தான். இப்போ இதை நம்ம, ஓகே, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒன்ஸ் நான் இங்கே போயிட்டு வருவோம். என்ன சொன்னா, 90 டிகிரி ஷிஃப்ட் பண்ணால், ஐ மீன் ரொட்டேட் பண்ண முடிச்சுல, அது 1J அப்படின்னு சொல்கிறேன், அப்படி தானே? இன்னொரு 90 டிகிரி இங்கே ரொட்டேட் பண்ண முடிச்சுல, இதை வந்து நம்ம 1J² ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஓகே? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ஜே வந்து ரூட் ஓவர் -1. அதே மாதிரி இங்கே ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியல, நீங்கள் அதை வந்து 1J³ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஜே க்யூப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணால் என்னது? ஜே வந்து ரூட் ஓவர் -1. அப்படின்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, -J, ஓகேவா? இது வந்து -J. இன்னொரு இது 90 டிகிரி இங்கே ரொட்டேட் பண்ண முடியல. ஸோ 1 1 ரெப்ரசன்ட் பண்ணலாம், 1 with angle 0° ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஓகே? இல்லாட்டினா 1J⁴ ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆச்சு, நம்மளுக்கு கீழே தேவைப்படுறதுனால நான் வந்து சொன்னேன். ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே ஜேயால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் டினாமினேட்டரில். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஜே ஜே ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் டூ மைனஸ் ஒன் இங்கே எடுத்துக்குவோம், ஜேயால் மல்டிப்ளை பண்ணுறோம் கீழேயும் மேலேயும். ஸோ இ பவர் ஜே ஒமேகா டி மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி. ஓகே, ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஜே இ பவர் ஜே ஒமேகா டி ப்ளஸ் ஜே இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி ஒன் பை டூ. ஓகே, இப்போ இதை நான் ஃப்ரீக்குவன்சி டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். ஓகே, நம்ம ரெண்டு இது வந்து டிரைவ் பண்ணோம். ஓகேவா? ஒன்று வந்து காசுக்கு வந்து காஸ் ஒமேகா டி ஒமேகா டி, அதை வந்து என்ன டிரைவ் பண்ணோன்னா ஒன் பை டூ டைம்ஸ் இ பவர் ஜே ஒமேகா டி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டெரைவ் பண்ணியிருக்கிறோம். சைனுக்கு வந்து என்ன டெரைவ் பண்ணியிருக்கிறோன்னா ஜே பை டூ டைம்ஸ் ஜே பை டூ டைம்ஸ் இந்த இது. ஓகேவா? மைனஸ் ஜே இ பவர் ஜே ஒமேகா டி ஸோ மைனஸ் இ பவர் ஜே ஒமேகா டி ப்ளஸ் இ பவர் இது ரைட்டு தானா, ஜே வழியாக எடுத்தாச்சு, மைனஸ் ஜே பவர் ஒமேகா டி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த ரெண்டையும் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு இதோட ஆம்பிளிட்யூடு வந்து ரியலில் இருக்குது, அதாவது ஒன் பை டூன்னு இருக்குது, ரியல் ஆக்சிஸில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இன்னொரோட இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி ஆக்சஸில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இமேஜினரி ஆக்சஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதனால் நான் என்ன பண்ண போகிறேன், மேபி அட் டைம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துக்கலாம். ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்குவோம். ஸோ ரெண்டு ஆக்சஸ் நான் எடுத்துக்கிட்டுறேன், ஒன்று வந்து இமேஜினரி, ஒன்று வந்து இமேஜினரி, இன்னொன்று வந்து ரியல். அண்ட் தேர்ட் ஆக்சிஸ் வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? தேர்ட் வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதனால தான் அந்த இடத்துல எடுத்துருக்குறேன். அப்படி இல்லாமல் நம்ம வேற எங்கேயும் எடுக்கலாம், இந்த இடத்துல எடுக்கலாம். நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டைம் வேறு இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த ஆக்சிஸ் போட்டோம் அப்படின்னா இது வந்து டி இஸ் ஈக்குவல் டு சம் அதர் டைம். ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு சம் அதர் வேல்யூ. ஓகே, ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறனால என்னோட ஃப்ரீக்குவன்சி இங்கே எடுத்துருக்குறேன். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்க அப்படின்னா இந்த காஸ் ஒமேகா டி ஜீரோ போட்டிங்க அப்படின்னா இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா இருக்க முடிச்சில் ஒன் பை டூனும் மைனஸ் ஒமேகா இருக்கும் வச்சில் ஒன் பை டூன்னு வருது. ஓகேவா? ரெண்டு ஃப்ரீக்குவன்சி. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி ஆக்சிஸில் இது வந்து ஜீரோன்னு வச்சுக்கிடுறேன், இது வந்து மைனஸ் ஒமேகான்னு இருக்கட்டும், சாரி ப்ளஸ் ஒமேகா, இது வந்து மைனஸ் ஒமேகா. ஓகே, ஃப்ரீக்குவன்சி ஆக்சிஸில். ஸோ காஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடிச்சில் ரியல் ஆக்சிஸ், நம்மளுக்கு எது ரியல் ஆக்சிஸ், இது தான் ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி.
அப்படி தானே. ஸோ ரியலில் வந்து 1/2 ப்ளஸ் ஒமேகாவும் மைனஸ் ஒமேகா 1/2 கிடைச்சிருது. சைனுக்கு கிடைக்க மூச்சில் இமேஜினரி ஆக்சிஸில் 1/2 கிடைக்குது. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒமேகா ஒமேகா இருக்க மூச்சில் மைனஸ் ஜே பை டூ, அப்படின்னா மைனஸ் ஜே 1/2. ஓகே, ஸோ என்னென்னா ஜே ஆக்சிஸில் மைனஸ் ஜேயில் 1/2. ஓகே, ஸோ வென் ஒமேகா பாசிட்டிவாக இருக்கும்போது, ஒமேகா பாசிட்டிவாக இருக்கும்போது மைனஸ் ஜே அப்படின்னா இமேஜினரி ஆக்சிஸ் டவுனில் 1/2. ஸோ எப்படி இருக்குன்னா இந்த இது வந்து இங்கே இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஜே, டவுன் வந்து மைனஸ் ஜே, மைனஸ் ஜேயில் 1/2. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், மைனஸ் ஒமேகா அப்படின்னு இருந்துச்சுன்னா மைனஸ் ஒமேகா அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜே பை டூ பாசிட்டிவ். ஸோ இமேஜினரி ஆக்சிஸில் இங்கே வந்து இப்படி ஒரு ஆக்சிஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து காசை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ரெண்டும் காசை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ரெண்டும் சைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குது, ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குது. இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு காஸ் சிக்னல் எடுத்துக்கிடுங்க, இதுதான் காஸ் சிக்னல். ஓகேவா, ஸோ இந்த சிக்னல் வந்து இங்கேயும் இருக்கும், ஏன்னா இது வந்து இப்படி போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் டைம் t=0 இருக்க மூச்சில் இங்கே நம்மளுக்கு ஒரு பீக் இருக்குது, அப்படி தானே, இருக்க மூச்சில் பீக் இருக்குது. இப்போது இந்த பீக்கை வந்து சப்போஸ் நான் இதே சிக்னலை ஷிஃப்ட் பண்ணி வரைகிறேன், இந்த சைடு இப்படி ஷிஃப்ட் பண்ணி வரைகிறேன், என்ன அர்த்தம்னா t=0 இருக்கும்போது வர்ற பீக் வந்து t=π/2 இருக்கும்போது இந்த பீக் வருது. என்ன அர்த்தம், t=2 அதாவது இந்த தருணத்தில் வர வேண்டிய பீக்கு கொஞ்ச நேரம் கழித்து வருது. ஸோ டிலே, இதை தான் வந்து டிலேன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் x(n-1) அப்படின்னு நம்ம எழுதணும், இதுக்கு முன்னாடி இந்த மூவிங் ஆவரேஜ்லாம் படிக்க முடியல, ஆக்சுவலாக இது வந்து டிலே தான். ஓகேவா, x(n) வந்து ஒரு டைம் யூனிட் டிலே ஆகி வருது, அதுதான் மீனிங். ஓகே, ஸோ டைம் டொமைனில் டிலே இருந்துச்சு அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு காஸ், டிலே ஆனதுக்கப்புறம் அது சைனாக மாறிடுது. ஓகே, ஸோ காஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த ரெண்டு பீக், சைனை ரெப்ரசன்ட் பண்ணது இந்த ரெண்டு பீக். ஸோ ஏ டிலே இன் டைம் டொமைன், டைம் டொமைனில் டிலே இருந்துச்சுன்னா ஃப்ரீக்குவன்சி டொமைனில் ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது நல்லா புரியும். ஆக்சுவலாக வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம ஃபோரியர் எடுத்து பார்ப்போம், அப்போது வந்து இது நல்லாவே புரியும். பட் இந்த கான்செப்டை புரிஞ்சுடுங்க, டைம் டொமைனில் டிலே இருந்துச்சுன்னா, டைம் டொமைனில் டிலே இருந்துச்சுன்னா ஃப்ரீக்குவன்சி டொமைனில் ஷிஃப்ட் இருக்கும், ஃப்ரீக்குவன்சி டொமைனில் ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஓகே, ரெண்டாவது நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சி தவிர்க்க முடியாதது. ஓகே, ஸோ ஹோப் ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு சிக்னல் x(n) அப்படின்னு எடுத்தால் இந்த சிக்னலுக்கு என்னென்ன பண்புகள் உண்டு, இது இது என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும், லீனியர் நான் லீனியர் அந்த மாதிரி நிறைய உண்டு, ப்ளஸ் ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து லீனியராக நான் லீனியராக, இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா, இந்த சிஸ்டத்தை எப்படி டிசைன் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டில் சிக்னல் அனலைஸ் பண்ணும், ரெண்டாவது வந்து சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் கிளியர் ஆச்சுன்னா
அடுத்து நம்ம வந்து ஃபில்டர் டிசைன் உள்ள போயிடலாம். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ.